ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, டோனாவூரில் நான் கூட்டத்துக்கு போனேன், அவங்க வீட்டில் அன்றைக்கி அரிசியே கிடையாதான், வெறும் தண்ணி பானை, தண்ணி கொதிச்சிட்டு கிடக்கு, என்ன செய்யணும்னு தெரில. கதவு பூட்டினாங்களாம், தாவிதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்ட்டு வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடினாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டில் டான்ஸ் ஆடியிருக்கீங்க? ஸ்தோத்திரம். தாவிதை போல் நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும், அரிசி இல்லாட்டாலும் வெறும் தண்ணி கொதிச்சுட்டு கிடந்தாலும் அப்பாவை என்ன செய்வேன். இதாங்க விசுவாச வாழ்க்கை. ஆமாம் சொல்லுங்க. கதவை பூட்டிட்டு இனி அடுத்த மாதம் கூட்டத்துக்கே போக மாட்டேன், இந்த மண்டாட்டு ஜபத்துக்கு போய் போய் எனக்கு என்ன கிடச்சிச்சு, பானையிலையும் அரிசி இல்லாமல் போச்சு. அப்படியா? இல்லை, நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்தரி பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களாம், கதவு தட்டு தான். ஏ சந்திராக்கா, கதவை திறந்தால் ஒரு அம்மா ரெண்டு கையிலையும், ஒரு பை கையில் அரிசி, ஒரு இதில் காய்கறி பருப்பு கோல்டு வின்னர் எண்ணெய் அந்த நல்லெண்ணெய் எல்லாம் வச்சு கொண்டு கொடுக்குதான். என்னென்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்ட ஒரு 300 ரூபா கடன் வாங்கினேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னை வீட்டில் இருக்க விடலை. வெறும் காசு எடுத்துகிட்டு வந்தேன்னா வட்டி, அரிசி வாங்கு, காய்கறி வாங்கு, எல்லாம் வாங்கி கொண்டு கொடு அவளுக்கு. நாங்கள் காசும் கொடுத்துருக்கேன், நாங்கள் அரிசி பருப்பு எல்லாம் காய்கறி கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. குறைவு வரும்போது முறுமுறுக்க கூடாது, குறைவை பார்க்கும்போது ஸ்தோத்தரிக்கணும் கர்த்தர். ஆமைன்னு சொல்லுங்க. துதிக்கணும். அல்லேலூயா. பாடி மகிழணும். உங்க வீட்டில் என்ன செய்யணும்? பாடி மகிழணும், பாடி துதிக்கணும். அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்க செத்தா பரவாயில்லையே, எதுக்கு உயிரோடு இருக்கிறோம்? இறைச்சி எதை நினைச்சாங்களா? இறைச்சியை நினைச்சாங்களா? ஆண்டவர் பார்த்தார், காடையாக கொண்டு நிறைச்சிட்டார் எல்லாருக்கும். கையில் வைத்து கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று. கவலைப்படாதங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓ, நீங்கள் நல்லா ஹெல்த்தாக சாப்பிடணும்னுட்டு ஆண்டவர் விரும்புகிறாரா விரும்பலையா? எத்தனை பேர் விரும்புகிறாருன்னு சொல்கிறீங்க? ருசியாக நீங்கள் சாப்பிடணும்ட்டு கத்தர் விரும்புகிறாரா விரும்பலையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஆ, விரும்புகிறாரு, நீங்கள் தான் விரும்புகிறதில்ல. அல்லேலூயா. ஆமென். எங்கள் ஒரு நாள் நான் யோசிச்சுக்கிட்டே முதலூரில் இருந்தேன், எங்களுக்கு 7 ஏக்கர் தோட்டம், சிறுவலை தோட்டம்னிட்டு கடலையை பச்சையாக பிடிங்கி பிடிங்கி சாப்பிடுவோம். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, இப்போ நமக்கு யார் கடலை கொடுக்க போகிறா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அதை மறந்துட்டேன். சாயங்காலம் பார்த்தா ஒரு பாட்டி நார்பட்டியில் கடலை கொண்டு வராங்க. என் கூட இருக்க ஊழியக்காரனை சொன்னேன், அது பச்சை கடலையாக இருக்கும் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், பாஸ்டர் எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பச்சை கடலைன்னு? நான் எதை தான் நினச்சேன், பச்சை கடலையை தான் நினச்சேன், ஆண்டவர் காஞ்ச கடலையை அனுப்ப மாட்டார், நீ சாப்பிட்டு பாருன்னு. போய் உடச்சி பார்த்து சொன்னான், ஆமாம், பச்சை கடலை தான் வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமைன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அப்படி நீங்கள் நினச்சதை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சாப்பாட்டில் கூட அவரை டேஸ்ட் பண்ணலாம், ருசித்து பார்க்கலாம். எதை குறித்தும் முறுமுறுக்காதங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.